நீ உஸ்தாத் ஹோட்டலில் வேலை பார்க்குறியா? நோ, ஐம் அ ஷெஃப். ஆக்சுவலி ஃப்ரான்ஸ்லேக்கு போவோம், அவட ஒரு ஜோலி கிட்டி இன் மார்சே ஆஸ் அன் எக்ஸிகியூட்டிவ் ஷெஃப். எக்ஸிகியூட்டிவ் ஷெஃப். நான் கூட ஷெஃபாக இருந்தேன் டாஜில் ரொம்ப நாள் முன்னாடி. ஓ, ஐ ஒர்க் தேர் ஃபார் 12 இயர்ஸ். ஓகே. யூ சீ தட் ஓல்ட் மேன்? He changed my life. அப்ப நான் டாஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த மனுஷன் அன்னைக்கு நான் பார்த்தேன். பசி தாங்க முடியாம ஹி வாஸ் ஈட்டிங் ஹிஸ் ஓன் ஹியூமன் வேஸ்ட். அப்பதான் யோசிச்சேன், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப்? ஐ ஆம் ஒர்க்கிங் இன் அ ஸ்டார் ஹோட்டல், ஃபீடிங் ஆல் மை கெஸ்ட். ஆனா இங்கே என் ஊர்ல என் ஜனங்க ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம என்னோட வேலையை விட்டேன். அன்னையிலேருந்து இவங்களுக்கு சோறு போட ஆரம்பிச்சேன். மனுஷனுக்கு எது கொடுத்தாலும் பத்தாது, இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்கும். சாப்பாட்டு விஷயத்தில் அப்படி இல்லை, பயிறு நிறைஞ்சா போதும்னு சொல்லித்தான் ஆகணும். நீ ஒன்று பண்ணு, இன்னைக்கு நீ குக் பண்ணு. ஓகே, ஐ மீன் ஷூர் சார். ஆ, ஞானம் தான் டக்கண்ட. வேற என்ன? பிரியாணி, கரீம் கா பிரியாணி.
ஜீஸே அவ்வளவு நல்லா இருக்கா? அப்ப நான் சாப்பிட்டு பார்க்கணுமே. எனக்கு தெரிஞ்சு இதான் பெஸ்ட் பிரியாணியா இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்கியா? சைன் லாங்குவேஜ்ல உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க சார்.